ஹே ஸ்குவாட், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் பிரவீன் குமார். ஆஃப்டர் லாங் டேஸ்க்கு அப்புறம், ரொம்ப நாள் பிகே ஸ்குவாட், ஆஃப்டர் லாங் டேஸ்க்கு அப்புறம் இன்னைக்கு சண்டே வேறு, தீபாவளியும் பக்கத்தில் வந்துக்கிட்டே இருக்கு. எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி. ஸோ ஆஃப்டர் லாங் டேஸ்க்கு அப்புறம் மோட்டோ லாகி பிகே ஸ்குவாட். பிகே ஸ்குவாட் மலைக்கோட்டை வந்தாச்சு. ஸோ ஃபஸ்ட் டைம் 23 வருஷத்தில் இப்போ தான் முதல் தடவை வந்திருக்கேன் மேலே போய். ஃபஸ்ட்டில் பேகம்பூர் மேட்டுப்பட்டி ஆடி வந்தோன்னா நம்ம மெடிக்கல் காலேஜு, வேடப்பட்டி, பாப்பம்பட்டி, வெள்ளோடு, கல்லுப்பட்டி, நரசிங்கபுரம் நம்ம ஸ்கூல் படித்த ஊர் ஃபுல்லாக அப்படியே தெரியுது. சூசைப்பர் கோயில், சிஎஸ்சி சர்ச்சு, திண்டுக்கல் மெடிக்கல் காலேஜ். பிகே ஸ்குவாட் மேலே வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் தான், ஆடியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போவோம். எனக்கு ஹிஸ்ட்ரியை பற்றி அதுமாதிரி தெரியாது, ஏன்னா நான் மேலே இப்போ தான் முதல் தடவை வரேன். அதனால் என்னடா இதுவுமே சொல்லலையா அப்படின்னு சொல்லி என்னை கேட்காதீங்க. ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம பேசலாம். ஹிஸ்ட்ரி தெரியாமல் தான் பேசக்கூடாது, தெரியாமல் பேசவே இல்லைன்னா பிரச்சனை இல்லை. ஸ்குவாட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் பிரவீன் குமார். ஆஃப்டர் லாங் டேஸ்க்கு அப்புறம் ரொம்ப நாள் கழித்து மோட்டோ லாகிங். ஸோ தழும்பு, அதை பற்றி டீட்டெயில் அப்புறம் போய் பேசலாம். ஸோ இப்போ எங்கள் ஏரியாவில், எங்கள் ஊரில் இருக்கிற மலைக்கோட்டை, திண்டுக்கல் மலைக்கோட்டை தான் போகிறோம். அதுவும் 23 வருஷம் கழித்து இப்போ தான் போகிறோம். ஸோ காஸ்ட்யூம் ரெடி, எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. ஸோ வண்டி அன்பாக்சிங் பண்ணி கிளம்பலாம். பிகே ஸ்குவாட், பிகே ஸ்குவாட் ஆஃப்டர் லாங் டேஸ்க்கு அப்புறம் ஏரியாவிலேருந்து கிளம்புறோம். ஸோ தீபாவளி வேறு வந்துட்டுருக்கு, வெடி பர்ச்சேசிங் ஷார்ட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. அதோட ஃபுல் வீடியோ போடலான்னா பட் அந்தளவுக்குலாம் பெருசாகலாம் எடுக்கவே இல்லை. பிகே ஸ்குவாட் ஆஃப்டர் லாங் டேஸ்க்கு அப்புறம் நம்மளோட ஒத்தகன் பாலம் என்ட்ரி. உள்ளே வந்தாச்சு பிகே ஸ்குவாட். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக நம்ம மலைக்கோட்டை தான் போகிறோம். ஸோ பக்கம் தான் நமக்கு, ஆல்ரெடி தெரிஞ்ச பாதை தான், எக்கச்சக்கமாக ரொம்ப நாள் போன பாதை தான். பட் என்னன்னா 23 வருஷம் ஆச்சுங்க, இன்ன வரைக்கும் நான் மேலே போய் ஏறினதே இல்லை. ஸோ இந்த தடவை சண்டே அலோவ் பண்ணுறாங்கன்னு தெரில, பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. கிளம்பலாம். இன்னைக்கு ஒரு கை பார்த்துடலாம் பிகே ஸ்குவாட் மலைக்கோட்டையை. கிளவுடு வேறு மேகமூட்டமாக தான் இருக்குது, பனிமூட்டம் அந்தளவுக்கு இல்லை. பார்த்துருவோம் என்ன நடக்குதுன்னு. பிகே ஸ்குவாட் ஆஃப்டர் லாங் டேஸ்க்கு அப்புறம் இன்னைக்கு சண்டே வேறு, தீபாவளியும் பக்கத்தில் வந்துக்கிட்டே இருக்குது. எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி. ஸோ ஆஃப்டர் லாங் டேஸ்க்கு அப்புறம் மோட்டோ லாகி பிகே ஸ்குவாட். ஜங்ஷன்ஸ்லாம் பார்த்து பொறுமையாகவே போய்க்கோங்க, அப்போ தான் ஒரு ஆக்சிடென்ட்லேருந்து எந்திரிச்சு வந்திருக்கோம். பட் அதுக்கு இன்னுமே நம்ம ஃப்ரைடேலாம் ரெடி பண்ணி முடிக்கல. ஸோ முடிஞ்ச அளவுக்கு கண்ட்ரோலில் தான் போயிட்டுருக்கேன். ஸோ ரோடு ஃபுல்லாக ஃப்ரீயாக தான் இருக்குது, அதனால தான் ஸ்பீடு ஏற்றி போயிட்டுருக்கேன். ஸோ நோ ப்ராப்ளம். அது சில பல பிரச்சனைகள் பிகே ஸ்குவாட் ஆக்சிடென்ட் ஆனால் 20 நாள் பெட் ரெஸ்ட்டு. பெட் ரெஸ்ட்னால் வீட்டில் தான், வேறு எந்த வேலைக்கும் போகல. மொத்த மேலே அடிப்பட்டனால அது காயம் பெருசாக கூடாதுன்னு பிளான் பண்ணி வச்சுருந்தது. ஸோ அதனால் அந்த 20 டேஸில் வந்த பட்ஜெட் ப்ராப்ளம் தான் பிகே ஸ்குவாட். அதுக்காக இன்ன வரைக்கும் கிட்டத்தட்ட 1 மாதம் 2 மாதம் ஆகப்போகுது. இந்த 2 மாதத்துக்கான பெண்டிங் எல்லாமே அமௌண்ட்டு கட்டுப்படியாக ஃபைனான்ஸாக, அது இஎம்ஐ லொட்டு லோஸ்க்கு எல்லாம் எக்கச்சக்கமாக சேர்த்து இப்போ தான் பிகே ஸ்குவாட் கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி வந்திருக்கு. ஸோ அதனால தான் மோட்டோ வ்ளாகிங் பண்ணவும் இல்லை, எங்கேயுமே விலாகுக்கும் போகலை, நம்ம டூரும் போகலை. ஸோ அதான் பிகே ஸ்குவாட் பிரச்சனை, மற்றபடி எல்லாம் ஓகே தான். பிகே ஸ்குவாட் வெள்ள விநாயகர் கோயில் வந்தாச்சு. அங்கே சிஎஸ் சூசேப்பர் கோவில் ஆப்போசிட்டில் வெள்ள விநாயகர் இருக்கார், வேண்டிக்குவோம். வாகனத்துக்கு எந்த பஞ்சாயத்து வரக்கூடாதுன்னு. ஸோ மேகம் லைட்டாக மேகமூட்டமாக இருக்குது பிகே ஸ்குவாட். இதுதான் கடை வீதி, உங்களுக்கு லெஃப்ட் சைடில் ரைட் சைட்லேயும் கடை எல்லாமே தெரியும். ஸோ ஆப்போசிட்டில் மலைக்கோட்டை, அந்த மலைக்கோட்டைக்கு தான் இப்போ போகிறோம். Thank you.
பிகே ஸ்குவாட் மலைக்கோட்டைக்குள்ளே என்ட்ரு ஆயாச்சு. ஃபுல்லாக ஃபஸ்ட் டைம் வரேன் என்ட்ரன்ஸு. அப்படியே குமரன் பூங்கா முடிஞ்சால் போகலாம் பிகே ஸ்குவாட். இன்றைக்கி சண்டே தான், ஸோ உள்ளே போயிட்டு அப்படியே ரிலாக்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக வரலாம். பிகே ஸ்குவாட் மலைக்கோட்டைக்கு வந்தாச்சு. ஸோ ஃபஸ்ட் டைம் 23 வருஷத்தில் இப்போ தான் முதல் தடவை வந்திருக்கேன். மேலே போய் பார்த்ததே இல்லை, ஃபோட்டோஸில் தான் பார்த்துருக்கேன். இந்த தடவை மலைக்கோட்டை ஏறுறோம் மேலே. மூச்சு வாங்கி கண்டமாக போகிறேன், பார்த்துருவோம். பிகே ஸ்குவாட் ஸோ மேலே ஏறியாச்சு. இப்போ தான் ஹேர் கட் பண்ணோம், அது ஒரு ஆக்சிடென்டாக ஹேர் கட் பண்ணியாச்சு. மேலே ஏறிக்கிட்டு இருக்கோம். ஃபுல்லாக மேலே ஏறிக்கிட்டு இருக்கோம் பிகே ஸ்குவாட். பாதி போயிட்டு நான் அப்புறம் லாக் பண்ணுறேன். பிகே ஸ்குவாட் பாதி மலைக்கோட்டை மூச்சு வாங்க ஓடி வந்து ஏறினேன். ஃபுல்லாக தெரியுது பிகே ஸ்குவாட். அந்த லாஸ்ட்டில் பேகம்பூர் மேட்டுப்பட்டி ஆடி வந்தோன்னா நம்ம மெடிக்கல் காலேஜ் வேடப்பட்டி பாப்பம்பட்டி வெள்ளோடு கல்லுப்பட்டி நரசிங்கபுரம் நம்ம ஸ்கூல் படித்த ஊர் ஃபுல்லாக அப்படியே தெரியுது. சூசைப்பர் கோயில் சிஎஸ்சி சர்ச்சு திண்டுக்கல் மெடிக்கல் காலேஜ் நாங்கள் இருக்கு. திண்டுக்கல் மெடிக்கல் காலேஜ் நாங்கள் முன்னாடி வரிசை சுற்றி வந்தோம். இங்கேருந்து பார்க்குற வியூவே வேறு லெவல். பிகே ஸ்குவாட் ஃபஸ்ட் டைம் திண்டுக்கல் அப்படி பார்க்குறேன். இதான் என்ட்ரன்ஸ் கதவு. அப்படி டாப் எண்ட் வந்தாச்சு பிகே ஸ்குவாட். ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு வியூ பாயிண்ட் இருக்குது, செம்மையாக இருக்குது. டக்குன்னு லாக முடிச்சுட்டு பீஸ்ஃபுல்லாக உட்காந்து ரெஸ்ட் எடுக்க போகிறேன் பிகே ஸ்குவாட். கூடிய சீக்கிரம் எனக்கு தெரிஞ்ச அடுத்த மலை போகிறது அந்த லைனில் இருக்கிற ஏதோ ஒரு ஹில்ஸ் தான் அது. அது வாங்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். காட்டு பிகே ஸ்குவாட் அது இதுலேயே இன்னும் மூணு மலைக்கோட்டையை மேலே 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 வச்ச மாதிரி இருக்கும், செம்மையாக இருக்கும். இல்லை கீழே இருக்கல ஜெயில் போல் பிகே ஸ்குவாட். என்ட்ரன்ஸில் ஜெயில் வச்சு கட்டி கொடுத்துருக்காங்க. அவன் வாழ்கிறதுக்கு வீடு இல்லைன்னு பார்த்தா மலைக்கோட்டை ஃபுல்லாக உட்காந்து ஜெயில் கட்டி வச்சுருக்கானுங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன். என்ட்ரன்ஸ்லேயே ஜெயில், கீழே இருக்குல்ல இதான் பிகே ஸ்குவாட் ஜெயில். அப்படியே மேலே மேலே சுற்றி பார்க்க வேண்டியது. பிகே ஸ்குவாட் மேலே வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் தான், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போவோம். எனக்கு ஹிஸ்ட்ரியை பற்றி எதுவுமே தெரியாது, ஏன்னா நான் மேலே இப்போ தான் முதல் தடவை வரேன். அதனால் என்னடா எதுவுமே சொல்லலையா அப்படின்னு சொல்லி என்னை கேட்காதீங்க. ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம பேசலாம். ஹிஸ்ட்ரி தெரியாமல் தான் பேசக்கூடாது. தெரியாமல் பேசவே இல்லைனா பிரச்சனை இல்லை, தெரியாமல் பேசினா தான் பிரச்சனை. நான் தெரிஞ்சுக்கிட்டு பேசுகிறேன். ஸோ கூடிய சீக்கிரம் சிறுமலை போகலாம் பிகே ஸ்குவாட். இப்போ தான் சிறுமலை எவ்வளோ பெருசுன்னு தெரியுது. மாம்பெரிய சிறுமலையில் ஏறியாச்சு. அதே விட பெருசாக இருக்கிற கொடைக்கானலில் ஏறணும். ஏறலாம் பிகே ஸ்குவாட். வேறு லெவலில் இருக்குது. காற்று செம்மையாக அடிக்குது. சார் சண்டே சண்டே இந்த மாதிரி வந்தோம்னா சுற்றுறதுக்கு நல்ல இடம், ஜாலியாக சொல்லலாம். ஸ்குவாட் கீழே இருக்கிறது வந்து உடஞ்சி சாஞ்சிருச்சு, ஆனால் மேலே இருக்குது தண்ணி தேங்கி, தண்ணி தேக்கி வச்சுருக்கு பிகே ஸ்குவாட். பாறையில் தண்ணி நம்பணும். மழை பெஞ்சு வரத மாதிரி சேகரிச்சிச்சோம்னா இங்கேயும் தேங்கி நிற்கும், அங்கேயும் தேங்கி நிற்கும், அங்கேயும் தேங்கி நிற்கும். சில்லுன்னு காற்று அடிக்குது பிகே ஸ்குவாட். இதுலேருந்து வர காற்று செம்மையாக இருக்குது. இதை பார்க்க பார்க்க கேணியில் போய் டைவ் அடிக்கணும்னு தோணுது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போகணும் பிகே ஸ்குவாட். இந்த வீடியோ கூடிய சீக்கிரம் நீங்கள் ஒரு 2 டேஸ்க்குள்ளே பார்த்துருவீங்க. எடிட் பண்ணி நைட்டுக்குள்ளே எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிடுவேன் பிகே ஸ்குவாட். போப்பா அப்படியே மேலே போகலாம். பிகே ஸ்குவாட் கொஞ்சம் நேரமாக ஏதோ சவுண்டு கேட்குது. சந்திரமுகி படத்தை பார்த்துலேருந்து சந்திரமுகி வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். நான் 2 சொல்ல 1 சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு எதாவது சவுண்டு கேட்குதா பிகே ஸ்குவாட்? ஒன்றும் இல்லை, என் சித்தப்பா என்னோட கொலுசு கால் இருந்துருச்சு, நான் முன்னாடி போகுது. அதுதான் பிகே ஸ்குவாட். ஒவ்வொரு இடத்துல நீர்நிலை தேக்க தொட்டி மாதிரி சேர்த்து வச்சுருக்காங்க. ஸோ ஸ்கிரிப்டில் இருந்த படம் டைரக்டிங் டைரக்ஷன் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அங்கே தெரிய சின்ன ஓட்டம் வந்து தண்ணியெலாம் மேலேருந்து வர்றதுக்கு சுரங்கப்பாதை மாதிரி. பிகே ஸ்குவாட் கல்வெட்டு பிகே ஸ்குவாட் பாறையிலேயே எழுதி வச்சுருக்காங்க பாருங்கள், தெரியுதா? பட் எனக்கு இந்த லாங்குவேஜ்லாம் படிக்க தெரியாது. சூப்பர் பிகே ஸ்குவாட் மிரட்டி விட்றாங்க.